வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தின் மூலம் தினந்தோறும் புது புது கண்டுபிடிப்புகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. மனிதனின் ஈடுபாடு இல்லாமல் முழுவதும் கணினி பயன்பாடு என்ற நிலையை இன்றைய காலகட்டம் நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ள இந்த சூழலில் ரோபோக்கள் மூலம் இயந்திர உற்பத்தி மேலை நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவையில் உள்ள தனியார் உணவகத்தில் ரோபோக்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை அவினாசி சாலையில் உள்ள ரோபோட் தீம் ரெஸ்டாரண்ட் எனும் உணவகத்தில் உணவருந்து வரும் வாடிக்கையாளர்கள் மேஜையில் கையடக்க டேப் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் உணவுப் பொருட்களின் வகைகள் மற்றும் அதன் விலை விவரங்கள் அடங்கிய பட்டியலானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் அந்த பட்டியலை வாசித்து தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை டேப் மூலம் ஆர்டர் செய்யலாம். ஆர்டரின் பேரில் உணவுகள் தயாரிக்கும் சமையலர்கள் ரோபோக்கள் வசம் அந்த உணவுப் பொருட்களை ஒப்படைக்கின்றனர். பின்னர் எந்த மேஜையில் ஆர்டர் வழங்கப்பட்டதோ அந்த மேடையை நோக்கி வரும் ரோபோக்கள் உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. இந்த புதிய முறையானது நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதல் முதலாக கோவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கமாக உணவகங்களுக்கு சென்று விரும்பும் உணவுகளை ஆர்டர் கொடுத்துவிட்டு உணவு பரிமாறுபவர்களை தேடி தேடி சீக்கிரம் கொண்டு வாருங்கள், சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்று வாடிக்கையாளர்கள் கூறி வரும் நிலையில் இந்த ரோபோக்கள் மூலம் பரிமாறும் புதிய முறை கோவை மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மட்டுமின்றி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது.